செலிபஸியில் 300 நாளை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ப்ரோ. தேங்க்ஸ். உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தா நான் இந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்குறோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, அப்புறம்ட்டு இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு 300 டேஸை க்ராஸ் பண்ணி வந்துட்டேன். இப்போ அதாவது சொல்ல போனால் எங்கள் நான் இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் தெளிவாக பேச மாட்டேன், பொண்ணுங்கிட்ட பேசுகிற பழக்கம்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் இப்போல்லாம் 4-5 பொண்ணுக்கு மேலே பேசுகிறேன். ஃபோனை பேச ஆரம்பித்தன கூட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுது போனை விற்கிறதுக்கு பொண்ணுங்கிட்ட பேசும் போது. அந்தளவுக்கு இப்போ நான் ஓரளவுக்கு டெவலப் ஆகியிருக்கிறேன் சிலிபஸியில். முதலாம் ரோட்டில் போகும்போதெல்லாம் பொண்ணுங்களே யாருமே பார்க்க மாட்டாங்க, ஆனால் இப்போ நான் போகும்போதெல்லாம் க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் நம்மளை பொண்ணுங்க பார்க்குறாங்க. இந்த உமன் அட்ராக்ஷன் சிலிபஸில் இருக்குது. இது உமன் அட்ராக்ஷன் தான் எனக்கு சொல்ல போனால் ஒரு 300 நாளை க்ராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரீசன் என்னென்னா, இதை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வீக்லி சிலிபஸியில் இருந்தேன், அதனால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் வீக்கெண்டு கரெக்டாக சண்டே சாட்டர்டேங்கும் போது நான் ஆகிடும். அதனால் நான் எங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சரி எதாவது ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஆனால் எனக்கு இப்போ எப்படின்னா, நான் இதுக்குள்ளே வரதை பார்த்திங்கன்னா அது ஒரு டைம் தான் சொல்லணும். ஏன்னா நான் கரெக்டாக வீக்கெண்டானால் கரெக்டாக அந்த டைமிங்கில் உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ஒர்க்கெலாம் நிறைய வந்துருச்சு. அதனால் வீக்கெண்டில் எனக்கு அந்த ஒர்க்கெல்லாம் வரவும் எனக்கு நான் மறந்துட்டேன். உங்கள் வீடியோஸ் பார்க்கவும் டக்குன்னு இதை உங்கள் வீடியோஸ்லாம் மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நான் டக்குன்னு மறந்துடுவேன். அதனால் வீக்கெண்டாக 1 வீக்கை தாண்டிட்டேன். ஒன்று அதேமாரி செகண்ட் வீக்கு அதேமாரி ஒர்க்கும் வந்துருச்சு. ஒன்று அந்த செகண்ட் வீக்கு தாண்டி ஒரு 50 டேஸை தாண்டிடுச்சு. 50 டேஸை தாண்டின உடனே ஒரு உமன் அட்ராக்ஷன் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. அதனால் அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, பரவாயில்ல இது வேலை செய்து இது கரெக்டு தான் தோணுச்சு. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நான் சிலிபஸிலேயே கண்ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 300 நாளை க்ராஸ் பண்ணி வந்துட்டேன். இப்போ உண்மையை சொல்ல போனால் நான் பேசுகிறது பார்த்திங்கன்னா ஓரளவு தெளிவாக பேசுகிறேன், நிறைய பேர்கிட்ட நிதானமாக பொறுமையாக பேசுகிறேன். இப்போ நான் கண்ட்ரோல் இல்லாமல் பேசுகிறேன், அதனால் இப்படி உளறிட்டுருக்கிறேன். ஓகே ப்ரோ. அப்போ ரெண்டாவது இன்டெலிஜென்ஸ்லாம் ஓரளவுக்கு நாலேஜ்லாம் ஓரளவுக்கு டெவலப் ஆகுது, கொஞ்சம் ஸ்பீடாக லேர்ன் பண்ணிக்கிறது, கற்றுக்கிறது, சில விஷயங்கள் யோசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா ரெண்டாவது எனக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் இப்போ கொஞ்சம் வரதில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் 3 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும். பட் நோ ஃபேபர் வந்ததுக்கப்புறமேட்டு எனக்கு இதனால் வரைக்கும் ஒன்றும் சளியே எனக்கு பிடிக்கல, கோல்டு அஃபெக்ட் ஆகலை எனக்கு. இன்னும் ஹெல்த் வைஸும் ஓரளவுக்கு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் இந்த நோகப்பில். பட் ஏன்னா சம்டைம்ஸ் ட்ரீம்ஸில் மட்டும் கொஞ்சம் லீக் ஆயிரும். ஆனால் பட் நான் அதை கணக்கில் எடுத்துக்காமல் தான் இருந்தேன். பட் பரவாயில்ல எனக்கு இப்போ பாடி ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இப்போ 6 பேக்ஸு கூட ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். நான் அந்தளவுக்கு இப்போ நோகப்பில் டெவலப் ஆகிருக்கிறேன். ரெண்டாவது இப்போ பார்த்திங்கன்னா நான் போன் வீடியோஸ் பார்த்தாலுமே எனக்கு அந்த மைண்ட் செட் வரதில்லை. ஏன்னா எப்படியாவது ஒரு நாள் என்றைக்காவது நம்ம போன் வீடியோஸ் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஸ்டார்ட் வந்து நான் மாஸ்டர்பேட் பண்ணிடுவேன்னு சொல்லிவிட்டு ஐடி வரும்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணேன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னு சொல்லி கொஞ்சமாக வீடியோஸ் பார்க்க ஆரம்பிப்பேன். அதை வச்சு நம்ம கட் பண்ணிடுறேன் உடனே, ஆனால் மாஸ்டர்பேட் பண்ண மாட்டேன். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் போன் வீடியோஸ் பார்த்தாலுமே எனக்கு அந்த மைண்ட் தாட்டே வரதில்லை. எதுவும் நார்மலாக வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு லெவல் கொண்டு வந்துட்டேன் நான், மைண்டை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருக்கிறேன் ப்ரோ. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 ஹவருக்கு மேலே போன் வீடியோ பார்த்துட்ருக்கிறேன். பட் ஆனால் எனக்கு எந்த ஒரு மைண்ட் செட்டுமே அந்த வீடியோஸ் மேலே ஏற்படலை. எனக்கும் அந்த மாஸ்டர் பண்ணுங்கிற எண்ணமும் எனக்குள்ளே வரல. ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கும் போது திடீர்னு ஒரு வீடியோஸ் பார்த்தோம்னா அந்த மைண்ட் செட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பார்த்து பார்த்து கரெக்டாக அந்த டைமிங்கில் கட் பண்ணிடுவேன் வீடியோஸ் பார்க்குறத. அது மாதிரி கொஞ்சமாக இப்போ எப்படி குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷத்தை கொஞ்சமாக கொடுத்து நம்ம உடம்ப விஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திரமில்ல நவபாசனை சில மாதிரி, அதுமாரி கொஞ்சமாக பார்த்து நான் இப்போ மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பார்த்திங்கன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ணுற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். போன் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு இதுனாலும் சரி, ஓரளவுக்கு வந்து நோஃபேப்பில் இந்த நோஃபேப்பில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, போன் வீடியோஸ் பார்த்தாலுமே 1 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் பார்த்தாலுமே நான் மாஸ்டர்பேட் பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு இப்படி என்ன சொல்கிறது, லூப் ஹோல் மாதிரி இப்போ அதை வச்சே அதை பீட் பண்ண மாதிரி நான் டெவலப் ஆகிட்டேன் ப்ரோ. இப்போ
அந்த லூப்பர்ஸ் படம்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி தான். இப்போ மானிட்டிஸ் பா நோ ஹெப்புக்குள்ளே வந்து மறுபடியும் வீடியோஸ் பார்த்துமே நான் மாஸ்டர் பண்ணாத அளவுக்கு அந்த எனர்ஜி நான் உள்ளுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன் ப்ரோ. இதுக்கு மேலே இன்னும் சொல்ல போனோம்னா அந்த ஆரான்னு சொல்கிறோம்ல அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் உங்களை ஃபீல் பண்ணுற முடியும், என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு திடீர்னு இப்போ ஒருத்தர் பக்கத்தில் போய் நிற்கும் போது அவங்க எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, எந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கேற்ற மாதிரி என்னால் பேசி அவங்கள சமாளிக்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்கன்னா இப்போ ஒரு 10 அடி தூரத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவர் என்ன ஃபீலிங் இருக்கிறாங்க, என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கிறத ஒரு எந்த மாதிரியான ஒரு வேவை எஃபெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற என்ன சொல்கிறது மேக்னெட்டிக் வே எதுவும் சொல்லணும். நம்ம எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீலிங் இருக்கிறாங்கிறத என்னால் இங்கே ஒரு 10 அடி தூரத்தில் இருந்தால் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. என்னால் இதில் இன்னொரு ஹைலைட்ஸ் என்னென்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த சீக்ரெட்டுன்னு சொல்லி மூவிலாம் பார்த்துருக்கிறீங்களா? எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். நோ ஹப்பில் இருக்கிறீங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த சீக்ரெட்டுங்கிற மூவி. அது யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த வீக்குள்ளே எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் மைண்ட் செட் பண்ணி அந்த தாட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சீக்கிரம் நடக்குது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா நோ ஹப்பில் இருக்கும்போது ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிச்சது. ரொம்ப சீக்கிரம் நடக்குது. இவ்வளோ ஏன் ப்ரோ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது அவர் பக்கத்துலேயே போகிற அளவுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. மூணாவது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு இந்த டைமில் இந்த ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு நான் மைண்ட் செட் பண்ணேன். கரெக்டாக அதே டைமில் அந்த ஹெல்ப்லாம் எனக்கு கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறைய சித்தர்கள் வழியில் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். மெமரி பவர் ஓரளவு நிறையா இருக்குது. நிறையா நமக்கு என்ன சொல்கிறது மெமரி பவர் நிறையா அதிகரிச்சிருக்கு. இந்த சித்திரவழியில் நிறைய நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால சாரி தப்பாக சொல்லிட்டேன். இப்போ இந்த சித்திரங்களோடய நிறையா நான் அவர்களை பின்பற்றி போகிறதுனால அவர்களை பற்றின டேட்டாஸ் எல்லாம் அதிகமாக என்னோடய தகவலில் பாட்டு பாடல்கள் இதெல்லாம் என்னோடய மெமரி பவரில் அதிகமாக ஸ்டோர் ஆகுது இந்த நோ பவரில் இருக்கிறதுனால. ரெண்டாவது ப்ரோ இதில் இந்த 300 நாளில் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட காய்ச்சல் வந்ததில்லை. லைட்டாக ஒரு நாள் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் நான் பாட்டுக்கு பெட்டில் படுத்துக்கிட்டே இருந்தேன். பட் ஆட்டோமேட்டிக்காக அதே ரெக்கவர் ஆகிட்டேன் நான். ரெண்டாவது இந்த 300 டேஸ் ரொம்ப அப்படிலாம் எனக்கு தலைவலி வந்தது இல்லை. மெயினாக இதில் நான் பார்க்க வேண்டியது ப்ரோ அந்த உமன் அட்ராக்ஷன் தான் ப்ரோ. அந்த உமன் அட்ராக்ஷன் தான் என்னை இந்தளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னொரு காரணம். ஏன்னா நான் ஏன்னா ஸ்டார்டிங்கே இந்த ரெண்டாவது வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல பொண்ணுங்களாம் நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அது எனக்கு ஒரு பூஸ்டப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. அதனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா பொண்ணுங்களாம் எங்கேயாவது போனால் என்னை பார்க்குறாங்க நல்லா என்ன சொல்கிறது ஒரு ஈர்ப்பு இருக்குது ப்ரோ. உமன் அட்ராக்ஷன் அந்த ஈர்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ரக் மாதிரி ஆயிடுச்சு, இன்டர்னல் ட்ரக் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. முன்னாடிலாம் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கே கொஞ்சம் நான் பயப்படுவேன். ஆனால் இப்போ போய் நானும் ஒரு காமனாக அரை மணி நேரம் முக்கம் போடுறேன் பொண்ணுக்கிட்டலாம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. இப்போ பொண்ணு ஈக்குவலாக நான் நல்லா பேச ஆரம்பிச்சிடறேன். முதல்ல பேசினா ஏன் என்ன அவங்க எதை நினைப்பாங்களோ எதாவது சொல்லுவாங்களோ அங்கே மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் பேசுறது நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால் பொண்ணுங்கன்னா ஒரு மாதிரி அவங்க என்ன சொல்கிறது ஒரு செக்ஸுவல் இதாக தான் பார்க்க பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்கிற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு இந்த நோ ஹப் என்னை கொண்டு வந்திருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ப்ரோ. ரெண்டாவது இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் லீக் ஆகுது ப்ரோ. அதை நினச்சி யாரும் பயப்பட வேணாம். அதை ரெகுலராகவே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கனாலே போதும். அதை கவுண்டிங்கில் எடுத்துக்காமல் எனக்கே பார்த்திங்கன்னா 300 டேஸில் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து 5 டைம்ஸ் வாங்கலே இருக்கும், 5 டைம்ஸ் இருக்கும் ப்ரோ. அதுதான் அது ட்ரீம்ஸ்லேயே எனக்கு லீக் ஆயிருக்குது ப்ரோ. அதனால் ஒன்றும் அதை பற்றி ஓரி பண்ணிக்க வேணாம். இதில் மெயினாக சொல்ல போனால் எனக்கு உமன் அட்ராக்ஷன் தான் ப்ரோ செம. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நான் நாளைக்கு பேசுகிறேன் ப்ரோ.